இங்க பேய் நடமாட்டம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மைதானா மக்கள் பேய் சொல்றாங்க? நடமாட்டங்கள் மக்கள் சொல்றதை விட நாங்களும் ஒரு சில இடங்கள்ல பாத்திருக்கோம். அந்த உருவம் மட்டும் உள்ள போனதெல்லாம் நாங்க பாத்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? பேய் பங்களாக்கு வந்திருக்கோம். பாருங்க, இங்கிட்டு இருந்தா ஓடையில தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இது வந்துட்டு இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்குதே. இது அதை வந்துட்டு ரெண்டு மூணு பேர் எடுத்து நடத்துனாங்க. மூணு பேருமே இங்க பேய் தொல்லைகள் அதிகமா இருக்குன்றதுனால விட்டு போயிட்டாங்க. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் வாங்க மக்களே, உள்ளே போயிட்டு மீதி எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வந்துட்டு பார்க்கவே கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஒரு இடமா தான் இருக்கும். பகலில் வர்றதுக்கே கொஞ்சம் அந்த பங்களா உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருக்கும். இதே நைட்டில் வந்து இங்கே உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இங்கே ஒரு போஸ்ட் மரம் ஒன்று இருக்குது பாருங்கள், ஆனால் இதில் கரண்ட் எதுவுமே இல்லை, ஃபுல்லாமே காடு தான் நண்பா. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தினா கூட எவனுக்கும் கேட்காது வெளியில், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்களேன், அப்படியே கீழே அடைச்சி போயிருக்கு. இங்கன்கிட்ட ஒரு கிணறு இருக்கும் நண்பா, அந்த கிணறுல தான் வந்துட்டு ஒரு பையன் வந்து அதாவது இறந்ததான் வந்துட்டு சொன்னாங்க. அந்த கிணறை பார்க்கவே அப்படியே டெரராக இருக்கும். அதுக்குள்ளே ரெண்டு நைட்டில் பேய் கத்துற மாதிரி சவுண்டு, அதாவது பேய் இல்லை ஒரு மாதிரியாக சவுண்டு அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கிணறு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து இதுதான் அதோட என்ட்ரன்ஸு, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுலேயும் நைட்டு வந்துட்டு அலறல் சவுண்டு, அப்புறம் அந்த ஒரு மாதிரி ஆந்த முணங்குற சவுண்டு, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இது நான் கண்டிப்பாக எடுத்து நான் நைட்டு வந்து இதில் ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன், நைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பகல்லே இதுக்குள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டேதான், அவ்வளோ இருட்டாக இருக்கு. ஆமாம், அப்போ இருட்டாக பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நீ உன் கேமரா வாங்கிடா அப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது. உள்ளக்கே கீனு இருட்டாக தான் இருக்குது, லைட் அடித்து தான் உள்ளக்கே போகணும். வாசல்கிட்ட எப்படி இருக்குது, உள்ளக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களேமோ. இதில் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆள் வந்துட்டு ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காரு, அவர் தான் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் அலப்புறையை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காப்புல. அவர் இங்கே வேலை பார்த்தவர் தானா, ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், அவர் தான் அந்த பகுதியை கொஞ்சம் பயங்காட்டிட்டு வர்றாப்புல. அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, ரோட்டில் உருண்டு போகிற மாதிரி பிறண்டு வர்ற மாதிரி நிறையா சொன்னாங்க. நைட்டில் ஆனால் நாங்களும் இது வழி தான் நைட்டு ஒர்க்குக்கெலாம் போவோம். அப்போ மூச்சில் எங்களுக்கும் ஒரு தடவை ஆந்தெல்லாம் ஹெல்மெட்லாம் அடித்து ஒரு வழியாக உலட்டிலாம் விட்டுருக்க வேண்டியா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களேமா. இதில் அங்கிட்டு ஒரு பில்டிங் இருக்கும், அதாவது இதை கைவிடப்பட்டது என்னென்னா முனிப்பாய்ச்சல் இருக்கிறதுனால, அது ஒன்று காரணம். முனிப்பாய்ச்சல் இருந்ததுனால இதை கைவிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா இவங்க வேறு இந்த இறந்தது அவங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓவராக தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம மேலே போகிறோம், மேலே பாருங்கள் சைடில் அந்த வீடெலாம் எப்படி விரிசல் விட்டு போய் கீரல் விட்டு போயிருக்கோம். இதில் அடியில் ஒரு சுரங்க பாதை வேறு ஒன்று இருக்குன்றாங்க, ஆனால் அதெல்லாம் இருக்குதா இல்லையா நாங்கள் ஒரு நாள் போய் பார்த்ததில்ல. அது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் அப்படின்னு சொன்னதுனால் நாங்கள் போகலை. இதுக்கே வேணான்னு சொன்னாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கூப்பிட்டதுனால தான் நாங்கள் வந்துட்டு வந்தோம். சரிண்ணே நீங்கள் வர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். அந்த சைடு இப்போ காட்டுவோம் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்துட்டு ஓடு போட்ட இடம் தான், அந்த ஓடெல்லாமே வந்துட்டு கலட்டிட்டாங்க. அங்கே யாருமே இருக்க முடியல, ஒரே தொந்தரவு. இந்த சுரங்க பாதம் இதுக்கு அடியில் கூடி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரே தொந்தரவாக இருக்கிறதுனால இங்கே இருந்து அவங்க போயிட்டாங்க. அதாவது நைட்டு தூங்குனா பண்டை பாத்திரம்லாம் உருள்ற மாதிரி, அதாவது பூனையெல்லாம் சண்டை போடுற மாதிரி, பூனை அழுகிற சவுண்டு, இந்த மாதிரியே கேட்டுகிட்டேமும் ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கு. அதனால் வந்துட்டு அவங்க இந்த கம்பெனியை வந்துட்டு கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இங்கே உள்ள ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு முன்னாடி மாட்டு பண்ணைலாம் வச்சுருந்துருக்காங்க நண்பா. மாட்டு பண்ணை இருந்திருக்கு, உள்ளே தோட்டம்லாம் இருந்திருக்கு, செக்யூரிட்டி கார்டு எல்லாமே இருந்திருக்காங்க. இப்போ அந்த அண்ணன் பேசுவாங்க, அந்த அண்ணன் பேசுகிறத நீங்களே கேளுங்க. முன்னாடி இந்த இடத்துல வேலை பார்த்த ஒரு அண்ணன் இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு மேலும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வாங்கண்ணே. உங்கள் பேர் அண்ணே? என் பேர் சேகர். சேகர், இங்கே தான் வேலை பார்த்தீங்களா? முன்னாடி இப்போ நாங்கள் வேலை பார்த்து ஒரு 25 வருஷம் மேலே ஆச்சு. முன்னாடி எப்படி இருந்ததுல இது வந்து முதல்ல வந்து ஒரு சுப்புலட்சுமின்னு ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதோட ஓனர் வந்து வந்த உடனே தான் இந்த பில்டிங் இந்த பங்களா எல்லாமே கட்டினவர். நல்லா டெவலப்பாக போயிட்டு இருந்தது. அவரோட ஃபேமிலி இருக்கும் போதெல்லாம் நல்லா அது அவர் என்னென்ன திடீர்னு வந்து அந்த அந்த இடம்லாம் அந்த இடத்த கப்பியை கலப்புங்க. இந்த இடம்லாம் வந்து ஒரு மாட்டு பண்ணை, மாட்டு பண்ணை இருந்தது, மாடெல்லாம் நிறையா வளர்த்தாங்க. அந்த மாதிரி இருந்த இடத்துல திடீர்னு அவங்களோட மில்லையோட இது லாஸ் ஆன உடனே இன்னொரு இடத்த இன்னொரு அது ஓனருக்கு வந்து லீஸ் கொடுத்துக்கிட்டாங்க. அப்படி போனால் பிறகு அதை பராமரிப்பு இல்லை, அவங்களோட இதான உடனே
இதுக்கு கடைசியில என்ன ஆச்சுன்னா அதான் ஒரு முனி பார்வை அந்த மாதிரி பேய் பங்களா பேய் பங்களா அப்படிங்கிற இது பண்ணி இது அப்படியே எல்லாமே அந்த கட்டட கட்டடம் பார்த்துருப்பீங்களா அது எல்லாமே வந்து இதாகி போச்சு. அதனால இது வந்து ஃபுல்லாவே அந்த பார்வையில் இருக்கிறதுனால எல்லாம் லாஸ் ஆகி போய் இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இதாகி போச்சு. நாங்களாம் அதுக்கப்புறம் இந்த வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை, இந்த ஊர் இந்த ஏரியாவெல்லாம் ஊரோட மக்கள்லாம் டெவலப் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. இந்த மில்லு ஓடும்போதெல்லாம் அப்போ ஆரம்பத்தில் வேலை பார்த்தோம் வரும் 25-30 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்த காலங்கள். இப்போ வந்து இந்த மில்லு ஓடிருந்தா இன்னைக்கு ஒரு 600-800 ரூபா சம்பளம் வந்திருக்கும். இது எந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இங்கே பேய் நடமாட்டம்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மைதானா மக்கள் சொல்ற? பேய் நடமாட்டங்கள் மக்கள் சொல்றத விட நாங்களும் ஒரு சில இடங்கள்ல பார்த்துருக்கோம். வரும்போதெல்லாம் முன்னாடி அந்த மில்லு ஆரம்பிச்சு ரெண்டாவது லாக் பண்ண டைம் எல்லாம் வந்து பார்த்தா நீங்கனக்குள்ள அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு இடங்கள்லாம் வந்து ஒருத்தரை வந்து ஆக்சிடென்ட்ல இருந்தாரு. அவர்களோட உருவங்கள் வந்து தெரியாம போக்குவரத்து இடைஞ்சல் பண்ண மாரி ஒரு அன்டையத்துல ஒரு 11 மணிக்கு மேல வந்து இங்கிட்டு போயாச்சுன்னா அந்த உருவம் மட்டும் உள்ளே போனதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதான் உருண்டு போனது ரோட்டு மேலே அந்த வண்டிக்கு முன்னாடி அப்படி போனதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து ஏற்கனவே வந்து அந்த மாதிரி இடங்கள் தான். இங்கே பகலில் வர்றதுனாவே கொஞ்சம் பயந்து வர வேண்டிய ஒரு இடம் தான். அண்ணா வந்துட்டு இப்போ ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நம்மளுக்கு. இது வந்துட்டு முன்னாடி ஒரு கம்பெனியாக தான் இருந்திருக்கு, அது வந்துட்டு கொஞ்சம் முனிப்பார்வை அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க இன்னொரு ஆளுக்கு லீஸு கூப்பிட்டு அவங்க அப்படி அதை கைவிட்டுட்டாங்க. மூணாவது ஆள் தான் கைவிட்டாங்க. மூணாவது ஆள் மூணு பேர் கை மாறி அதுக்கப்புறம் தான் அது அப்படி நடைமுறைக்கு வராமல் அப்படி போயிடுச்சு. மட்டும்தான் இந்த இவ்வளவு டெவலப் பண்ணது. அண்ணனுக்கு ஒரு நன்றியை கொடுத்துருவோம். சேனல் இருந்து திரும்பியே பார்க்காம மேலே வந்து பார்த்தீங்களா, மேலே பார்த்தது இந்த பில்டிங் எல்லாம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கு. கேரளாவிலேருந்து தான் ஒருத்தர் வந்து வேலை பார்த்து நல்லா அந்த நேரத்தில் இந்த ஏரியாவில் வந்து பங்களானா இதான் இந்த அளவுக்கு இது பண்ணாங்க. அதை சரி பண்ணதில் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குது. அது ஆஃபீஸ் ரூமு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்லாம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது இருந்தது. அப்பயே வந்து பயங்கரமாக படிக்கட்டுலாம் ரவுண்டாக போட்டு செஞ்சு வீடு இது பில்டிங் இருந்தவர் எல்லாமே வந்து பழையபடி முனிப்பார்வையில் தான் எல்லாமே இதாகி போச்சு. இப்போ இந்த கட்டடத்துக்குள்ளே வரணும்னா எல்லாருமே பயந்து வர வேண்டியது இருக்குது. ஆமாம் அவ்வளோதான். அந்த இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த இது இருக்கும், அங்கிட்டு இந்த மாடெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் மாட்டு பண்ணை. ஆமாம் மாட்டு பண்ணை அந்த இருக்கு மாட்டு பண்ணை. இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸ் ரூம் போகிற வரைக்கும் இங்கேருந்து இங்கே தான் கேள்வினா அந்த பில்டிங்கை கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. இந்த பில்டிங் வந்து ஆளுங்க தங்கியிருக்கிற பில்டிங்கு. பில்டிங் எல்லாம் நல்லா பாருங்க நண்பர்களே, பழைய காலத்து பில்டிங். ஆமாம் இது வந்து வந்து ஒரு கேண்டீன். இது பக்கத்தில் ஒரு ஒரு 20-க்கு 20 ஒரு கிணறு இருக்கு. 20-க்கு 20 கிணறு இருக்கு. அந்த கிணறு வந்து இங்கே அந்த இது வந்து ஆரம்பத்தில் தோட்டமாக இருந்ததுனால அந்த கிணறு இருக்கு. அந்த கிணறு தான் நீரோட்டத்துக்கு அந்த தண்ணி பழங்குறதுக்கு. ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருப்பேன் நண்பா, அந்த கிணறு தான் இந்த கிணறு. இந்த கிணறுல இருந்துட்டு பல விதமான சவுண்டுகள் ஓசைகள் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு வருமா நைட் நேரங்களில். இது வந்துட்டு மேலும் அந்த அண்ணன் வீடியோவில் சொல்லாத தகவலாக வந்துட்டு சொல்லியிருந்தார். அதனால தான் நான் இதை மறுபடியும் அந்த கிணறை வந்துட்டு ரீடேக் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டிருந்தேன். அவர் இல்லைப்பா எனக்கு கண் ரொம்ப கூசுது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த கிணறு வந்துட்டு இதுக்குள்ளே இருந்துட்டால் அந்த பேய் சவுண்டு அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வருமா. இன்னொரு நாள் நீ வா, நான் உனக்கு தெளிவாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். இப்போ என்னால் உடம்பு சரியில்லை எனக்கு, அதனால் பேசக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேன், மறக்காமல் பாருங்கள். எல்லாமே போர் போட்டு எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த கேண்டீன்ல தோட்டம் இருந்ததானே. ஆமா அது தோட்டமா தான் இருந்ததுதான் அவங்க மில்லா இது ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து ஓனர் இவங்க வந்து தங்குற இவங்களோட செக்யூரிட்டிக்கு இது உண்டான இந்த ரூம் எல்லாம். அதுக்கப்புறம் அங்கிட்டு யாருமே இங்க உள்ள யாருமே என்ட்ரி ஆக முடியாது. முதல்ல வேலை இந்த இது இருக்கும் போதெல்லாம் இங்க உள்ள யாருமே வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்த பில்டிங் இது. இப்போ தான் நம்ம அவங்கெல்லாம் இல்லாதனால இப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி வேலை பார்க்கும்போது நாங்கள் வேலை பார்க்கும்போது இங்கிட்டு திரும்பி வரக்கூடாது. எனக்கு வந்து 15 வயசு வந்தீங்க வேலைக்கு வந்தேன். அப்போல்லாம் இங்கிட்டு திரும்பி பார்த்தா கூட இங்கே உள்ளே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே இது இருந்து அங்கே நடந்து போனோம். அதான் ஃபேக்ட்ரி எல்லாம் பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்ரி பாருங்கள். ஆமாம்
அது வந்து இது கேண்டீன் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இங்க அங்கிருந்து நடந்து வருவோம். அது ஆபீஸ் ரூம் அந்த சின்ன பில்டிங். ஆமா அது ஆபீஸ் ரூம். அது ஆபீஸ் ரூமே செமையா இருக்கும், நல்லா பயங்கரமா இருக்கும். அதுவே இப்ப ஒண்ணுமில்லாம போச்சு. இது ஃபுல்லாவே வந்து பேய் பங்களா மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போச்சு. சர்வீஸ் எல்லாமே இது இல்லாம இங்க எல்லாமே ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு. அந்த சீட்டு இதெல்லாம் அப்படியே அப்படியே இது கம்ப்ளீட்டா இதாகி போச்சு. நீங்களே பாக்கலாம் ஃபுல்லா வேலையெல்லாம் வளர்ந்து இப்படித்தான் இருக்கு. என்ன உங்க பேர் என்ன? என் பேர் சேகர். யாருமே சொல்லியிருக்காங்க அந்த அண்ணன் பேர் சேகர். நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். அவங்க முன்னாடி வேலை பார்த்ததுனாலதான் அவரவே கூட்டு வந்துட்டு நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறோம். இந்த அண்ணன் வேலை பார்க்கும்போது இவருக்கு வயசு 15 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுனா? இப்போ 43 வயசு. 43 வயசு ஆகுது. எத்தனை வருஷமா தெரியாது. அவ்வளோதானா இதோட? இதோட கெஸ்ட் இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கு. நீங்க கொஞ்சம் எல்லாமே அங்கிட்டு கிட்ட அலைஞ்சு செஞ்சு பாத்தீங்கன்னா மீண்டும் அடுத்த வீடியோல அண்ணனோட வந்து உங்கள்ட்ட சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பாருங்க, இது ரொம்ப நாள் ஆனதுனால மேலே வந்துட்டு ஒரு ஆல மரமே ஒன்று முளைச்சிருக்குது. எப்படி அழகாக முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த பில்டிங்கோட டாப். இது வந்துட்டு மேலே உள்ள ஒரு கோபுரம் எப்படி இருக்குது. இதுதான் வந்து அந்த காலத்தில் கட்டக்கூடிய செவர். இந்த செவத்தில் ஒருத்தர் வந்துட்டு பைக்கை வந்துட்டு ஆக்சிடென்ட்லாம் பண்ணியிருக்காரு. இதுதான் செக்யூரிட்டி ரூமு. இதுக்குள்ளேயும் ஒரு தடவை வந்துட்டு நரி ஊழ விடுற மாதிரி இந்த மாதிரி சவுண்ட்லாம் நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. இதுதான் முன்னாடி செக்யூரிட்டி ரூமாக இருந்தது. இதுதான் செக் பண்ணி அனுப்புவாங்களாம் உள்ளக்க. அந்த இடம்தான் இது. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் காம்பவுண்டு. வெளியில் அந்த அண்ணன் சொன்னாங்கல்ல ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு, அது இந்த மரம் தான். அந்த மரத்தை யார் வெட்ட போனாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் ஆயிருமா. இன்னொரு மரம் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அதில் இன்னொரு மரம் சொன்னாங்கல்ல அது இந்த மரம் தான். இதில் உள்ள மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த மரம் 25 வருஷமாக இதே சைஸில் தான் இருக்கான். இது யாருமே வெட்ட போனால் அவங்க வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருமா. இதுதான் இந்த வீடியோலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு. நம்ம வந்து வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த அண்ணன் நம்மளுக்கு நிறையா எடுத்து சொன்னாங்க இந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்கிறது உண்மை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நாங்களாம் சொன்னால் நீங்கள் வந்துட்டு நம்ப மாட்டீங்க அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனை வந்துட்டு கூப்பிட்டு வந்திருந்தேன். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த ரோட்டில் தான் அந்த உருவம் வந்துட்டு உருண்டு போகிற மாதிரி அவர் வந்துட்டு சொன்னார். இந்த இடம் தான் அது. இதில் தான் முன்னாடி வந்துட்டு மாட்டு பண்ணை இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த பேய் பங்களாவோட டாப்பில் இருக்கோம். டாப்பில் நின்று தான் வீடியோ எடுக்கிறோம். இதுதான் அந்த சரௌண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் என்றால் நம்ம சேனலில் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.